ஹாய் கைஸ், இப்போ சார் வீட்டுக்கு மாடி தோட்டம் போடலான்னு வந்துருக்கோம். பாட்டிங் சாயில் எப்படி மிக்சிங் போடுறோம் அப்படின்றத பத்தி ஒரு டீடைல்டான ஒரு வீடியோ, 40-50 பேக்குக்கு தேவையான மண் உரம் எப்படி கலக்கிறது அதை பத்தி முக்கியமான நிறைய டிப்ஸ் இதுல இருக்குது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ரெடி பண்ணிடலாமா? ஓகே சார், வாங்க போலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த கொக்கோ பீட்டை தான் வந்து நம்ம பாட்டிங் சாயில் பேஸாக நம்ம வந்து நிரப்ப போகிறோம். ஃபில் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு மேலே நம்ம ரெட் சாயில் வந்து மேலே நிரப்ப போகிறோம். ஆனால் நீங்கள் கொக்கோ பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அளவாக யூஸ் பண்ணுங்கள். கொக்கோ பீட் ஒரு பங்கு 3 பங்கு மண்ணும் கலந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் செடிகளுக்கு நல்லா ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும், வாட்டர் மேனேஜும் பண்ண முடியும், செடியில் லைட் வெயிட் சாயிலாகவும் நீங்கள் ரெடி பண்ண முடியும். கீழே தேங்காய் நார், அதுக்கு மேலே செம்மண் கலந்த சாணம் உரங்கள் போடுறோம். ஒரு மாடி தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த செம்மண்ணுங்க. செம்மண்ணை பொறுத்தளவு நல்லா உதிரியாக இருக்கணுங்க, ரொம்ப கட்டி கட்டியாக உருண்டை உருண்டையாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். இப்போ போடுறது பார்த்திங்கன்னா எல்லாமே வெர்மிகம்போஸ் போட்டுட்ருக்கிறோம். என்ன பண்ணணும்னா, கீழே மண் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி வெர்மிகம்போஸ்ட்டை மேலே கொட்டிட்டு அழகாக வந்து லெவலிங் பண்ணணும். இப்போ எப்படி நீங்கள் சிமெண்ட் கலவை போடுறோமோ அதே கணக்கு தான் இதுவும். இப்போ மாடி தோட்டத்தில் ஏன் வெர்மிகம்போஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம்? மண்புழு உரம் அதிகப்படியாக யூஸ் பண்ணாலும் என்னென்ன நன்மைகள்? இப்போ மண்புழு உரம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளான்ட்டோட சாயில் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். இப்போ மண்புழு வந்து அதிகமாக கவுடங்கள்லாம் சாப்பிட்டு அது குன்ன குன்னையாக போடக்கூடிய அந்த கலெக்டிவ் தான் வெர்மிகம்போஸ்ட். இதனால் உங்களுக்கு நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே நல்லா ஹெவியாகவே இவன் நுண்ணுயிர்களும் அதிகப்படுத்துறதுக்கு இதனால் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, மாடி தோட்டத்தில் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்தோம்னா புழுவோட அதிகமான இனவெருத்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் பிளான் ரெடி பண்ணி கொடுத்துரும். நார்மலாக ஒரு நூட்டை சுற்றி நிறைய வகையான பாக்டீரியாஸோ இல்லை அதிகப்படியான சால்ட்டோ நீங்கள் தண்ணி ஊற்றுனாலும் டெபாசிட் ஆகிறனால அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு ஆட்களை வச்சு செய்ய முடியாது. ஆனால் மண்புழு வந்துருச்சுன்னா உங்கள் பிளான்ட் எப்பவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கே கொண்டு போகும், ஹையான ஈல்டு எடுக்க முடியும். கொஞ்சம் ஃபெர்டிலைசரில் அதிகப்படியான ஈல்டு மண்புழு உரத்தால் மட்டும்தான் முடியும். இப்போ ஒரு 20 கட்டி 20 மூட்டை மண் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்புழு உரம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மூட்டை நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் லெவல் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எல்லா இடமும் ஈவனாக மாய்ச்சர் ஆகும். இது அழகாக நீங்கள் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு நல்லா குருண குருணையாக இருக்குங்க. மண்புழு உரத்தை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஈரப்பாதம் மாய்ச்சரோடு இருக்கணும், நல்லா குருண குருணையாக இருக்கணும். வேப்ப முன்னாக்கும் போன் மீலும் இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ வேப்ப முன்னாக்கு பாருங்கள், நல்லா அழகாக தூவி விடுங்க. இது வந்து ஆவரேஜாக வேப்ப முன்னாக்கு போட்டிங்கன்னா 10 கிலோ வரைக்கும் இதில் போடலாங்க. ஏன்னா மெட்டீரியல் மொத்தமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன் மெட்டீரியல் நம்ம வந்து மிக்சிங் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வேப்ப முன்னாக்கு நீங்கள் மேலே கலந்து போடும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் உட்காரும். இது வந்து வேப்ப முன்னாக்கோட ரொம்ப அட்வான்டேஜ் பாருங்கள், இது வேர்பூச்சி வராமல் பார்த்துக்கிடும். உங்களுக்கு செடி ரொம்ப நியூட்ரியன்ட் அதிகமாகவும் இருக்கும், இல்லை நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க் எல்லாமே இருக்குது. அதில் பர்சன்டேஜ் வைஸில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தலைச்சத்து, உயிர்ச்சத்து, மணிச்சத்து எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்குது. இது மேலே பாருங்கள், நல்லா அழகாக பவுடர் அடிக்கிற மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க. மாடி தோட்டத்தில் மண்புழு வரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது வந்து போன்மீல். போன்மீல் ஏன் நம்ம அதிகமாக செடிகளுக்கோ மற்ற ஃபெர்டிலைசரோ புலவர்ஸோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, போன்மீல் வந்து அதிகப்படியான கால்சியம் அதிகமாக இருக்குது. ஒரு பிளான்ட் வளர்றதுக்கான நைட்ரஜன், பொட்டாசு, கால்சியம் எப்படியோ அதை வந்து நம்ம தனித்தனியாக ஸ்பெட்டப் பண்ணி கொடுத்துடலாம். அதில் கால்சியம் கண்டு நீங்கள் அதிகமாக கொடுக்குறனால செடி ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப வேகமான ஹை குரோத்தில் வளரக்கூடிய கெப்பாசிட்டி கொடுக்குது. முக்கியமாக பூச்செடிகளுக்கு நீங்கள் அதிகமாக கால்சியம் கண்டு கொடுத்தீங்க அப்படின்னா பூ நிறைய பூக்கும், மொட்டு அவ்வளோ அழகாக நிற்கும். அதனால தான் நம்ம போன்மீல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் லேயராக நீங்கள் போடும்போது உங்களுக்கு வெட்டி எடுக்கும்போது நல்லா அழகாக ஈவனாக மிக்சிங் ஆகும், இமீடியட்டாக மிக்சிங் பண்ணிக்கலாம். இல்லைனா தனித்தனியாக உட்காந்து நம்ம கலக்கிறத விட இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காரு பாருங்கள், இதில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் பவுடர் அடிக்கிற மாதிரி போடுறாங்க பாருங்கள். இது என்னென்னா பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரம். இதில் அசோஸ்பைலாம் பாஸ்பேட்டரியா, ட்ரைக்கட்ரமா, சூடமோனஸ், பொட்டாஷு இது எல்லாமே கலந்து எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஏறி நின்று அழகாக அப்படி தூவி விடணும். நீங்கள் இப்போ கீழே அடி உரம் வந்து உங்களுக்கு தேங்காய் நார் போட்டாச்சு, மண் போட்டாச்சு, மண்புழு உரம் போட்டாச்சு, வேப்ப முன்னாக்கு, அதுக்கு மேலே இந்த மாதிரி உயிர் உரங்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பாட்டிங் சாயில் கலக்க போகிறோம் அப்படின்னால இருக்குன்னு ஒரு உரம் போடணும், அதுதான் உயிர் உரம். இந்த மாதிரியான உயிர் உரங்களை உங்களுடைய குக்கப்பீத்தோ மண் ஃபெர்டிலைசரோட சேர்த்து கலவையாக கலக்கும்போது தான் உங்களுக்கு அதிகப்படியான உயிர் தன்மை அதிகமாகிடுது. இதில் தலைச்சத்து, மணிச்சத்து, இரும்பு சத்து, தாது சத்து, புரத சத்து எல்லாமே ஒரு பிளான்ட்டுக்கு தேவை. அது செடி வளரும்போதுலேருந்தே கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி நிறைய ஊற்றாமல் இந்த செடிகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சத்தான பொருளை வந்து உங்கள் சாயில் கொடுக்கும்போது உங்கள் சாயில் நல்லா நம்ம நாளைக்கு டெவலப் ஆகி நிற்கும். இதனால் உங்கள் செடிகளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, மொட்டு கருகாது, இலை கருகாது, பூ நிற்கும், அதிகப்படியான வளர்ச்சி கொடுக்கும், நிறைய ஈல்டு கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் சின்ன கார்டன் வச்சுருக்கீங்க, ஒரு 10 பேக் போடுறோம், ஒரு 20 பேக் போடுறீங்க அப்படின்னா இப்போ 20 பேக் போடுறதுக்கான மண் கலவை, தேங்காய் நார், உயிர் உரங்கள் இது எல்லாமே நீங்கள் சீராக அளவை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக ஃபில் பண்ணி விடுங்க. அப்போ எல்லா இடமும் ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு நிரத்தி போட முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு வீடு எல்லா பக்கமும் அழகாக பவுடர் அடித்த மாதிரி அடிக்கும்போது எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு, நல்லா பனி போடுற மாதிரி அழகாக இருக்குங்களா? இது வந்து கடல் பாசி கிரானுவல் போடுறாரு. எல்லாமே நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நியூட்ரியன்ட் வந்து எந்த இடத்துல பற்றாக்குறை இல்லாமல் சஃபிஷியண்டாக இருக்கும். மதியானம் கிட்டத்தட்ட 2 மணி வெயில், ஆனால் பாருங்கள் உள்ளே வெயிலே இல்லாத மாதிரி இருக்குங்க. என்ன தான் நீங்கள் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறோம், பட் ஆனால் மேலே நிற்கும் போது ரொம்ப ஹியூமிடிட்டி ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. போட்டிருக்கலாம் ஷேனட்டு பச்சை நிலை விலை போட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 50% வரும். உங்களுக்கு சன்லைட்டை நல்லா ட்ரா பண்ணி கொடுக்கும், உள்ளே வெயில் வராமல் இருக்கும். இது இந்த மாதிரி உங்களுக்கு ஷேனட் போட்டுட்டு வேலை செய்கிறதுக்கோ இல்லை உங்கள் செடிகள் வைக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷேனட் போட்டு மாடி தோட்டம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப உங்கள் செடிகளை ரொம்ப சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிட முடியும். இது வந்து 5 வகையான புண்ணாக்குங்க. இலுப்பு முன்னாக்கு, ஆமணக்கு, கொட்டா மணக்கு, கடலை புண்ணாக்கு, பூங்க முன்னாக்கு, இது எல்லாமே கலந்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
அப்புறம் எல்லா இடமும் அளவாக மேலே அப்படியே அழகாக தூவி விடணுங்க. இந்த மாதிரி கலவைகளை நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு ரொம்ப பாட்டிங் சாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான பாட்டிங் சாயிலாக உங்களுக்கு அமைஞ்சிருங்க. செடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நியூட்ரியண்ட்டோ சத்தோ பற்றாக்குறை எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு வேகமான ஒரு விதைகள் போடுறீங்க. ஒரு விதைகள் போடுறீங்க வேகமாக வளரணும்னா அதுக்கு எல்லா நியூட்ரியன்ட்டையும் பிடிச்சி வேகமாக வளரணும். அந்த வளர்கிறதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ட்டும் இதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே தேங்காய் நார் போட்டாச்சு, அதுக்கு கீழே மண் போட்டாச்சு, உரம் போட்டாச்சு, இப்போ பயோ ஃபெர்டிலைசர் எல்லாம் போட்டு புண்ணாக்கு எல்லாம் போட்டாச்சு. இப்போ மிக்சிங் பண்ண உங்களுக்கு உதிரி நிறைய கிடச்சிக்கிட்டு எல்லாமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிக்கணும். இப்போ எங்கேயுமே வந்து ஃபெர்டிலைசர் மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல கலந்துட்டோம்னா ஒரே சைடில் வந்து ஃபெர்டிலைசர் வந்து ஜாஸ்தி ஆகாமல் மேலே எங்கேயும் போடுறதுனால உங்களுக்கு ரெண்டு மண்ணும் அந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் சேர்ந்து மெர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு நல்லா ஈவனாக வந்து கிடச்சிடும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு 40 பேக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குவான்டிட்டி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் நாரும் இந்த மண் உரங்களாம் நீங்கள் சீராக அப்படி போடணும். முறையே மண்ணாகவும் போட்டு கீழே வச்சிடக்கூடாது, உரமாகவும் நிறைய அள்ளி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி அளவை ஈவனாக போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு தரமான பாட்டிங் சாயில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 5 பேக் வெஜிடபிள் கார்டனிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் நார் கட்டி, 2 மூட்டை ரெட் சாயில், 1 மூட்டை வெர்மி கம்போஸ்ட்டு. ஒரு மூட்டைன்றது 25 கிலோ கணக்குங்க. இதே நீங்கள் 10 பேக் வெஜிடபிள் கார்டனிங் போடுறீங்கன்னா 2 தேங்காய் நார் கட்டி, 4 மூட்டை மண், 2 வெர்மி கம்போஸ்ட்டு, அது இல்லாமல் பயோ ஃபர்டிலைசர், மற்ற வேப்ப மூணாக்கள் நீங்கள் கலந்து இதோட சேர்த்து போட்டுக்கலாம். மாதுளை, கொய்யா, சப்போட்டா, மேங்கோ இந்த மாதிரி மரம் மாதிரி வைக்கக்கூடிய பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 பேக் போடுறீங்கன்னா 4 கொக்கோபீட்டு, 8 மூட்டை மண், 2 மூட்டை மண்புழு உரம், இது இல்லாமல் உங்களுக்கு பயோ ஃபர்டிலைசர் அரை கிலோ செட்டு, வேப்ப முன்னாக்கு 5 பாக்கெட் போட்டு உங்களோட கலவையில் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன செடிகள் வைக்கிறதுக்கு என்னென்ன பேக்கெலாம் தயாராக இருக்கோ அந்தந்த செடிகளுக்கு ஏற்ற மாதிரி பேக்குகளோட அளவாக பாருங்கள். இது வந்து 15x15 பேக்கு, 18x24 பேக் எல்லாமே மரம் வைக்கக்கூடிய சரியான பேக்கு. கீரை போடுறதுக்கு 18x9 சைஸ் பேக் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இதில் 15x15ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸாக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரக்காய், பீன்ஸ் இதெல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து 15x15 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அரை வைக்கக்கூடிய பேக் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த வீடியோ, இதில் பாருங்களேன் இப்போ வந்து எலுமிச்சங்கன்னு வைக்க போகிறோம். இந்த எலுமிச்சங்கன்னு வந்து 18x24 பேக்கில் வைக்கும்போது உங்களுக்கு செடி ரொம்ப வளர்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், காய் வந்து நிறைய பிடிக்குங்க. ஸோ அதனால் 18x24 வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். மாதுளை, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரியான செடிகளுக்கு 18x24 ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மாடி தோட்டத்தில் நல்லா திருப்தியாக உட்காந்து களைப்போட உட்காந்து சோறு சாப்பிடும்போது இருக்க சந்தோஷங்கள் ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இதெல்லாமே ஹேங்கிங் பார்ட்ஸு. ஹேங்கிங் பார்ட்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான செடிகளை இதில் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். தொங்குறதுக்கான செடிகள் எல்லாமே இதில் பிளான் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ எல்லா பேக்கையும் பார்த்தீங்கன்னா சைஸ் பிரகாரம் வந்து வரிசையாக அடுக்கியிருக்கோங்க. இதில் 15x15 ஒரு சைஸும், 15x18 ஒரு சைஸும், 18x24 ஒரு செக்மெண்ட் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 18x9 கீரை பேக்கெலாம் தனியாக போட்டிருக்கோம். இந்த 15x15 இப்போ வந்து ரோஜா செடி, ஒரு சின்ன சின்ன செடிகள், துளசி அந்த மாதிரி எல்லா செடிகளுமே, கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் போடுற மாதிரி ஒன்று செடிகளுக்கு எல்லாத்துக்கும் தனியாக அந்த 15x15 ஒதுக்கியிருக்கோம். மரங்கள் பாருனா இடையிலடையில் வந்து உங்களுக்கு வந்து கொய்யா மரம் வச்சுருப்போம், மாதுளை வச்சுருக்கோம், எலுமிச்சை வச்சுருக்கோம், இந்த மாதிரி மரங்களுக்கு தனியாக ஒதுக்கிருக்கோம். மாடி தோட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரோ பேக் வந்து மாதிரி கிளம்ஸியாக வைக்காமல் அழகாக நீட்டாக அரிசையாக உங்களுக்கு தேவையான நடைபாதைகள்லாம் விட்டு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வரும். அது இல்லாமல் நீங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கான ஆப்ஷன் அந்த இடத்துல உங்களால் கொடுக்க முடியும். செடிகள் வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு ஒரு அடி கேப் இருந்தால் மட்டும்தான் செடிகள் நல்லா வளர்ந்து பெருசாகும்போது அதோடய இடைவெளி வந்து உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். இன்னொன்று, வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரன் வந்தாங்கன்னா கூட இவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் மாடி தோட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாதிரிலாம் வீடு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு இடத்துல நின்று அந்த கார்னர் வரைக்கும் இருக்க எல்லா செடிகளும் உங்களால் பார்க்க முடியும். அப்போதான் உங்கள் செடிகளை ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஒரு வேளை உங்கள் செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு செடிக்கு வேகமாக தப்பாமல் இருக்கிறதுக்காக செடியில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் கொடி ஐட்டம் பார்த்தீங்கன்னா புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், இதுக்கு தனியான ஒரு சைஸ் ஆஃப் பேக்ஸ் இதில் வச்சிருக்கோம். இந்த பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கருப்பு கலரில் மேட் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ட்ரெயின் செல் மேட்டு. இது வந்து 30mm திக்னஸில் உங்களுக்கு இதில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதனால் தண்ணி வேகமாக ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா மாடியில் ஒரு 3 மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி நாளைக்கு ஏதாவது லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சிரமங்கள்லாம் யோசிக்க வேண்டாம். இப்படி போடும்போது உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது பாட்டு கிடக்கும். வெயில் டைமில் கூட உங்களுக்கு மாடியோட ஹீட் வந்து மேலே ஏறாது, ஏன்னா இதில் வெயில் வர கொஞ்சம் கம்மி. மேலே ஃபுல்லாக நம்ம க்ரீன் நெட்டும் போட்டிருக்கோம், அதனால் வெயில்கள் வர்றது ரொம்ப கம்மி. 50% வெயில் தான் இதில் ட்ராப் ஆக போகுது. ஸோ அந்த பேக்கெல்லாம் பாருங்கள், இப்போ வரிசையாக அட்டைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி கொடுக்குறது எப்படிங்க, எல்லா செடியும் வச்சாச்சு, பேக்கை வச்சாச்சு, இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தான் தண்ணி கொடுக்கணுமா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா
பெரிய பெரிய செடிகள் எல்லாத்துக்குமே வந்து தண்ணியில் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது கொஞ்சம் நிறையவே கொடுங்க, அதுக்கப்புறம் மெதுவாக நினச்சி மட்டும் விடுங்க. ஏன்னா நம்ம சாயில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான வாட்டரை கூட நீங்கள் அது சேவ் பண்ணி வச்சுக்கிடும். பிளான்ட்டுக்கு எப்போல்லாம் ரூட்டுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த டைமில் அதை எடுத்துக்கிட போகுது. வேணும்னா தண்ணி மட்டும் தொளிச்சுடுங்க. மேல் லேயரில் ஈரப்பதம் இல்லை, காஞ்சிருச்சு அப்படின்றத கனெக்ட் பண்ணி தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாடி தோட்டத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டிங் சாயில் எப்படி கலக்கிறதை உங்களுக்கு அழகாக காமிச்சிருப்பாங்க. ட்ரெயின் செல் மேட் எப்படி வைக்கின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. குரோ பேக்கை வந்து அந்தந்த செடிகள் ஏற்ற மாதிரி சைஸ் வைஸில் அலகேட் பண்ணி வைக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தண்ணிகள் எப்படி ஊற்றுன்றதை சொல்லியிருப்பாங்க. பெரிய பெரிய மரங்கள் எப்படி அலகேட் பண்ணி வைக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மாடி தோட்டம் உங்கள் வீட்டுக்கும் வேணும் அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். மாடி தோட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்க அனுஷிகா அக்ரிக்கு வாங்க. உள்ளூரில் இருக்க மக்களுக்கு டோர் டெலிவரியும் வெளியூரில் இருக்க மக்களுக்கு பார்சல் மூலமும் கொரியர் மூலமும் அனுப்பிச்சி வைக்கிறோம். மீண்டும் இதே மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கணேஷ். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை.